இன்றைக்கி முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து கொலை செய்ய சதி திட்டம் தீட்டப்பட்டதாகவும், அந்த சதியிலேருந்து புட்டின் அவர்கள் உயிர் தப்பியதாகவும் வந்து பல செய்திகள் வந்து பல மீடியாக்கள் வந்து வெளியாக இருக்கு. அடுத்த செய்தியை நம்ம பார்க்கக்கூடியது வந்து உணவை வந்து பிணை கைதியாக வைத்துக்கொண்டு உலக நாடுகள் வந்து அச்சுறுத்துவதாக அமெரிக்கா வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. உணவு வந்து எப்படி ரஷ்யா வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தியாக பார்க்கக்கூடியது வந்து ரஷ்யா வந்து அவங்களோட ஆயிலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக சிறிய சிறிய படகுகளை வந்து யூஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் வந்து லாபம் ஈட்டியதாக வந்து பல செய்திகள் வந்து வெளியாக இருக்குது. இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கூடிய தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். புட்டின் அவர்கள் வந்து கொலை செய்ய சதி திட்டம் தீட்டப்பட்டதாக வந்து பல செய்திகள் வந்து வெளியாக இருக்குது. இந்த செய்தியில் வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கக்கூடிய தான் இந்த முதல் செய்தியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தியை வந்து நாட்டுக்கு தெரிவித்தது வந்து உக்ரைனுக்குரிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை தலைவராக இருக்கக்கூடிய கைரிலோ புட்டோனோ அப்படிங்கிறது தான் இந்த செய்தியை வந்து தெரிவிச்சிருக்காரு. இவர் வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய உக்ரைன்வா பிரதஸ்தா அப்படிங்கூடிய வந்து தொலைக்காட்சிக்கு வந்து இந்த செய்தியை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வந்து ஆல்ரெடி பல வந்து ரூமர்ஸ் வந்து உலகளவில் வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு. அவருக்கு வந்து புற்றுநோய் இருக்கதாகவும் மற்றும் அவரோட அமைச்சர்கள் மீது அவர் வந்து ரொம்ப கோபமாக இருப்பதாகவும் பல வந்து செய்திகள் வந்து உலக நாடுகள் வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ உக்ரைனோட உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படையின் தலைவர்களுடைய மேஜர் ஜெனரல் கைரினோ புட்டோனோ அப்படி என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்ய அதிபர் புட்டினர்கள் வந்து கருங்கடல் மற்றும் காஸ்பியன் கடலுக்கு இடையில் இருக்கக்கூடிய ககாகஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு ககாகஸ் பிரதிநிதிகளால் வந்து அவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட திட்டமிட்டதாகவும், அந்த தாக்குதலை வந்து அவர் தப்பிச்சு உயிர் தப்பியதாக வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தியை வந்து அவர் உண்மையில் நடந்த செய்தி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து மிக மிக ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக வந்து உலக நாடுகள் மத்தியில் வந்து பார்க்கப்பட்டு வருது. ரெண்டாவதாக நம்ம எந்த ஒரு செய்தியை பார்க்க போகிறோன்னா, ரஷ்யா வந்து உலக நாடுகள் வந்து உணவை வந்து பிணைக்கைதியாக வைத்துக்கொண்டு உலக நாடுகளை அச்சுறுத்துவதாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மை இருக்குது, இது எப்படி வந்து ரஷ்யா வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரெண்டாவது செய்தியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரஷ்யாவிலேருந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து உக்ரைன் மூலமாக வந்து எரிபொருட்கள் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த சப்ளை வந்து உக்ரைன் வந்து தடுத்து நிறுத்திய வந்து சில செய்திகள் வந்து வெளியாகி வந்துச்சு. இந்த நிலையில் ரஷ்யா என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா, உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிலிருந்து போகக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து தடுத்து நிறுத்தியதாக வந்து சொல்லப்படுது. சுமார் 2 கோடி டன்னுக்கு அதிகமான உணவு தானியங்களை வந்து கருங்கடல் பகுதியில் வந்து தடுத்து வைத்துள்ளதாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியாக வந்து பார்க்கப்படுது. இந்த உணவுப் பொருட்கள் மூலமாக உலக நாடுகளே வந்து பட்டினியில் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்தளவுக்கு உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிலேருந்து அதிகமான ஒரு உணவுப் பொருட்களை வந்து உலக நாடுகளுக்கு வந்து சப்ளை ஆகிக்கிட்டு இருக்குது. கோதுமைன்னு பார்க்கும்போது சுமார் 30% கோதுமை வந்து உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாமாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் எண்ணெயை வந்து உக்ரைன் மற்றும் ரஷ்யாவில் வந்து 60% வந்து இந்த உலகத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரஷ்யா வந்து இதை வந்து தடுத்து நிறுத்திருக்கனால உலகத்தில் வந்து மிகப்பெரிய அளவு வந்து விலை ஏற்றம் ஏற்படும், அதே போல் உணவு பஞ்சமும் ஏற்படலாம் அப்படின்னு வந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் வந்து ரஷ்யா மேலே வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்திங்க கூடியது, ரஷ்யா இது வந்து மிகப்பெரிய சாங்ஷனை வந்து ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகள் வந்து போட்டிருக்காங்க. இதனால் மிகப்பெரிய அளவு வந்து ரஷ்யா பாதிக்கப்படுறேனே சொல்லலாம். அவங்களோட பண பரிவர்த்தனையான ஷிஃப்ட் முறையை வந்து அவங்க கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் அவங்க எந்த நாட்டுக்கூடையும் வந்து பண பரிவர்த்தனை வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படி இருக்கும்போது ரஷ்யாவிலேருந்து அதிகமான ஒரு நாடுகள் வந்து எண்ணெய் மற்றும் எரிபொருட்களை வந்து அவங்க தேவைப்படுது அப்படின்னு ரஷ்யாவில் வந்து அணுகியிருக்காங்க. ரஷ்யாவை வந்து இப்போதைக்கு வந்து அந்த எரிபொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து ரஷ்யாவும் இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து சிறிய சிறிய கப்பல்கள் மூலமாக தென்கொரியாவுக்கு வந்து அவங்களோட ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து உலக நாடுகள் வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யாவிலேருந்து தென்கொரியாவுக்கு சப்ளை பண்ணி தென்கொரியாவிலேருந்து உலக நாடுகள் சப்ளை பண்ணாங்க. இந்த ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து ரஷ்யாவிலேருந்து பண்ணுறதா வந்து கணக்கு வராது, அவங்க வந்து தென்கொரியாவிலேருந்து பண்ணுறதாக வந்து ஒரு கணக்கில் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கப்பல்கள் வந்து ரஷ்யாவுக்கு அந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கு வந்து தயாராக இல்லை என்றும் கூறப்படுது. சிறிய சிறிய கப்பலை வந்து பயன்படுத்தும் போது அவர்களோட அதிகமான ஒரு பேர்கள் வந்து அவங்களுக்கு இல்லாதனால
அமெரிக்கானால ட்ராக் பண்ணவும் வந்து மிக கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எண்ணெய் எக்ஸ்போர்ட்னால மிகப்பெரிய அளவு வந்து சிறிய சிறிய கப்பல்கள் வந்து அதிகளவு வந்து லாபம் ஈட்டி வர்றதாகவும் வந்து சில செய்திகள் வந்து வெளியாகி வருது. இந்த சிறிய சிறிய கப்பல்னால மிகப்பெரிய ரிஸ்க்கு வந்து இருக்குன்னே சொல்லலாம். அதாவது சின்ன சின்ன கப்பல்னால எடுத்துகிட்டு போகிறனால அதிகளவு வந்து விபத்துக்கு வந்து உள்ளாகுது அப்படின்னு ஒரு சில சில செய்திகள் வந்து வெளியாகி வருது. அது மட்டும் இல்லாமல் பசிபிக் மற்றும் கரீபியன் கடல் வழியாமல் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறனால கடல் கொள்ளைகள் அட்டகாசமும் அந்த இடத்துல வந்து அதிக அளவு வந்து இருக்கதாகவும் அவங்க வந்து கப்பலை தாக்கி அந்த ஆயில் வந்து அவங்கள எடுத்து செல்லப்படும் அப்படின்னு ஒரு சில செய்தி வந்து வெளியிட்டு வராங்க. இப்போது இந்த ஆயில் மூலமாக வந்து ரஷ்யாவுக்கு வந்து மிகப்பெரிய வந்து லாபம் வந்து கொண்டிருப்பதாகவும் அந்த சிறிய கப்பலை வந்து யூஸ் பண்ணி பண்ணாலும் சிறிய கப்பலும் வந்து அதிக அளவு வந்து லாபம் கிடைக்காதாகவும் கூறப்பட்டு வருது. சைனா மற்றும் இந்தியா போன்ற கண்ட்ரிகள் வந்து இந்த ஆயில் வந்து அதிக அளவு வந்து இப்போது வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ரஷ்யாவை வந்து டிஸ்கவுண்ட் விலையில் வந்து சைனா மற்றும் இந்தியாவுக்கு வந்து ஆயிலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறத ரஷ்யாவிலேருந்து பண்ணக்கூடிய அனைத்து ஆயில்களையும் வந்து சைனாவே வாங்கி கொள்ளுவாகவும் வந்து சில செய்திகளை வந்து வெளியிட்டு வராங்க. இந்த மாதிரி பல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை வந்து நம்ம அடுத்தடுத்த செய்திகள் வந்து பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நன்றி.